சேனல் ஜேபி பிரதர்ஸ் ஆன் ஃபயர். சோ இன்னைக்கு வந்து நம்ம ராக்கெட் அடுப்பு எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இன்னைக்கு வந்து நான் கிராண்ட்பா வீட்ல இருக்கேன், வாங்க போலாம். இப்ப வந்து நம்ம ஒரு பாண்டு மண் கொட்டி இங்க நாலு செங்கல் வச்சிருக்கோம். இங்க வந்து அரை செங்கல் தான் வைக்கணும். எப்பயுமே கல்லு வந்து இந்த கேப்ல தான் சிட் ஆகணும். இந்த கேப் சோ இப்ப வந்து நம்ம ஒரு இப்ப செகண்ட் லேயர் நிரப்புறோம். சோ இங்க வந்து ஒரு கல்லு, அப்புறம் இங்க ஒரு முழு கல்லு, அப்புறம் இங்க வந்து அரைக்கல். ஓகே, இந்த அரைக்கல்ல வச்சாச்சு, கரெக்ட் பண்ணனும். சோ இதுக்கு வந்து மொத்தமா செய்யிறதுக்கு 31 கல்லு வேணும். சாரி ஒன்னு மறந்துட்டோம். சோ ஃபர்ஸ்ட் கிரில் ஒன்னு வைக்கணும். சோ அது வச்சிட்டு ஃபர்ஸ்ட் லேயருக்கு மேல கிரில் வைக்கணும். சொல்லு. சோ இங்க வச்சிட்டு ரெண்டாவது லேயர் ஒரு முழு கல்லு வச்சிட்டோம். இங்க ஒரு முழு கல்லு, இங்க ஒரு அரைக்கல். மறந்துடா. இப்ப நம்ம வந்து தேர்ட் லேயர் செய்ய போறோம். சோ தேர்ட் லேயருக்கு ஃபர்ஸ்ட் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணனும். இங்க ஒன்னு வைக்கணும், அப்புறம் இங்க ஒன்னு இப்படி அக்ராஸ்ல வைக்கணும். சோ இப்ப இங்க ஒன்னு வச்சிருக்கோம். சோ இப்ப நம்ம தேர்ட் லேயரை செஞ்சிட்டோம். இப்போ நம்ம நாலாவது லேயர் செய்ய போகிறோம். நாங்கள் பண்ணுற மாதிரியே எல்லோரும் பண்ணுங்க. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே வைக்கணும் ஒன்று, அப்புறம் இந்த ரெண்டு கேப்பில் இங்கே ஒன்று வைக்கணும், இங்கே ஒன்று வைக்கணும். இது வந்து நல்லா ஸ்டேபிளாக நிற்கணும். ஸோ இந்த இடத்துல ஒன்று வச்சிடணும். நாங்கள் செய்கிற மாதிரியே செய்யுங்க, அப்போ தான் நல்லா வரும். இப்போ நம்ம வந்து ஃபிஃப்த்து லேயர் செய்கிறோம். ஸோ ஃபிஃப்த்து லேயருக்கு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு இங்க இது நல்லா கல்லு கேப் இல்லாம ஃபிட் ஆகுதா நல்லா பாத்துக்கோங்க. அதுதான் இதுல ரொம்ப முக்கியம். ஆமா, அப்பதான் ராக்கெட் அடுப்பு ஒழுங்கா வரும். சோ இங்க ஒன்னு வைக்கணும். சோ இங்க வந்து கொஞ்சம் ஷீட் ஆகல, சோ அதை நம்ம கரெக்ட் பண்ணிப்போம். இப்படி ஒன்னு வைக்கணும், இங்க ஒன்னு ஒன்னு. சோ இப்ப பாத்தீங்கன்னா எங்களது நல்லா டைட்டா ஃபிக்ஸ் ஆயிருக்கு. அப்பதான் இங்க இருந்து ஃபயர் சும்மா பூஃப்னு வரும். இப்போ கிட்டத்தட்ட நம்ம இது நிறைவேற போகுது. ஸோ இப்போ நம்ம சிக்ஸ்த் லேயர் ஆரம்பிக்கிறோம். ஸோ இதுக்கு மொத்தமாக 31 கல் வேணும், ரெண்டு ஹாஃப் வேணும். ஸோ இங்கே ஒன்று ஆர்டராக இருக்கீங்கன்னா நல்லாவே வரும். உங்கள் ஃபயர் புஃப்னு வரும், உங்கள் பிரியாணியும் நல்லா ருசியாக வரும். ஸோ இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரிலாம் ஒரு வேலை பக்காவாக செய்கிறேன். ஸோ இந்த இடத்துல ஒன்று வச்சுக்கிறேன். ஸோ இதை நான் திருப்பி வச்சுக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த கேப் உள்ளே புஃப்னு ஃபயர் வரத்துக்கு இது நல்ல கேப்பாக இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் லேயர், செவன்த் லேயர். ஸோ இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு பார்த்தோம், பட் ஆனால் ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம இப்படி வைக்க போகிறோம். எஸ் இது ஒன்றும் இல்லைங்க, நம்ம பில்டிங் பிளாக்ஸ் மாதிரி தான். இந்த கேப் எல்லாத்தையும் டக்கு 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 டக்குன்னு ஃபில் பண்ண நம்ம ராக்கெட் அடுப்பு ரெடி ஆகிடும். ஸோ அதுக்கு உள்ள கிரில் வைக்கணும்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த கிரில் அந்த கிரில் எது வேணாலும் இருக்கலாம். எஸ் அந்த கிரில் நீங்க கடையில தான் போய் வாங்கணும்னு இல்லை, உங்க ஃப்ரிட்ஜ் கீழே அந்த பிளேட் இருக்குன்னா அதை இந்த மாதிரி கிரில் பிளேட் இருக்கும், அது வீணா போச்சுன்னா உங்க இதை ஏற்றி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ராக்கெட் அடுப்பு ரெடி ஆயிடுச்சு. ஸோ பை கைஸ், உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். நீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கூடவே சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. பாய்.